மக்களே, நான் உங்க நாகி. பிக் பாஸ் வீட்டில் டே 19ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா? டே 19ல பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டெய்லி டாஸ்க் 3 வந்து கண்டக்ட் பண்ணாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க். இதில் ஒரு சிலிண்டரில் பால் விழ வைக்கிற டாஸ்க்குங்க. இதில் பாய்ஸ் டீம் அவசரப்பட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு விளையாடுவோம்னு சொல்லி தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம் செகண்ட் விளையாடினாங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ் டீம்லேருந்து விளையாடும் போது முத்து வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பால் வந்து சிலிண்டரில் விழவே இல்லை. முத்து வந்து ஒரு சூப்பரான பிளான் பண்ணி அந்த பாலை விழ வச்சுட்டாரு. அவர் பண்ண அந்த ட்ரிக்கை வந்து கேர்ள்ஸ் டீம் நல்லாவே பார்த்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து கேர்ள்ஸ் டீம் வரிசையாக பாலை உள்ள விழ வச்சு அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் டீமுக்கே இந்த வீக்கும் கிடைச்சிருச்சு. ஸோ கேர்ள்ஸ் டீம்ல இப்போ பாஸ்க்காக சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சௌந்தர்யா அண்ட் தர்ஷா, நாங்கள் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கோம், ஸோ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சாச்சனாவும் அவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. பட் நம்மளோட கேர்ள்ஸ் டீம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, டீமுக்காக விளையாடினவங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யா அண்ட் தர்ஷா வந்து டீமுக்காக பெருசா எதுவுமே விளையாடல. ஸோ டீமுக்காக விளையாடின பவித்ராக்கு தான் இந்த பாஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தர்ஷா, நான் டீமுக்காக சமைச்சிருக்கேன், டீமுக்காக கம்மல் கொடுத்தேன், செயின் கொடுத்தேன், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனந்த் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் வந்து டீம் கோஆர்டினேஷன்ல வராது, டீமுக்காக உங்களோட எஃபர்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ஸோ அதனால பவித்ராக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பவித்ராக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தரலாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட பிக் பாஸ் வந்து பவித்ரா சேவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வாரம் பவித்ரா வந்து சேவ் பண்ணப்பட்டுட்டாங்க. நான் மீன்ஸ் எலிமினேஷன்லேருந்து சேவ் பண்ணப்பட்டுட்டாங்க. பிக் பாஸ் வந்து இப்போ பவித்ரா சேவ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வாரம் எலிமினேஷன்லேருந்து நம்மளோட பவித்ரா காப்பாற்றப்பட்டுட்டாங்க. ஸோ இந்த வாரம் அவங்க எலிமினேட் ஆக மாட்டாங்க. நெக்ஸ்ட் டூ பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ண சொன்னாங்க. கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஆனந்தி, பாய்ஸ் டீம்லேருந்து முத்துவை சூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சிவகார்த்திகேயன் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக உள்ளே வந்திருந்தாரு. அவர் அமரன் படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்திருந்தாரு. அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ் டீம் ஃபன்னாக நிறைய க்வெஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஜெஃப்ரி கிட்ட சௌந்தர்யா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சான்ஸ் தரல, ஃப்ரீ பாஸ் கேட்டேன் அப்பவும் தரல, டீமுக்காக எப்படி விளையாடணும்னு எனக்கு புரியல, டீமுக்காக தானே விளையாடிட்டு இருக்கோம், இந்த மாதிரி அவங்களோட நியாயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் விஷால், ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஷாலுமே நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு என்னவோ விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் ஒரு ட்ராக் ஓடுன்னு தோணுதுங்க. இந்த மாதிரி ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. நம்மளோட சாச்சனா சுனிதா அண்ட் அன்ஷிதாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த சைடு சுனிதா, அன்ஷிதா, ஆனந்தி இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சௌந்தர்யாவும் தர்ஷாவும் சரியா டீமுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்படி அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததை வந்து அவங்க நியாயப்படுத்திட்டு இருந்தாங்க பவித்ராவுக்கு கொடுத்ததை. அண்ட் சாச்சனா அந்த சைடு இல்ல, கேர்ள்ஸ் டீம் குரூப்பா விளையாடிட்டு இருக்காங்க, இது பாக்குறதுக்கு நல்லா இல்ல, அந்த மாதிரி சாச்சனா அவங்களோட தரப்பை வந்து சௌந்தர்யாக்கும் தர்ஷாவுக்கும் புரிய வச்சிட்டு இருந்தாங்க. இதே டைம் பாய்ஸ் டீமும் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம நண்டு பிராண்ட் லுங்கிஸோட ப்ரமோஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த ஷோ ராம்ப் வாக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இப்படியே டே 19 முடிஞ்சிருச்சு. டே 20ல உங்களுக்கு தெரியும் விஜய் சேதுபதியோட எபிசோட். விஜய் சேதுபதி வந்த உடனே நம்மளோட சுனிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நான் உங்களுக்காக ஒரு கவிதை சொல்றேன் அப்படின்னு. இந்த வாட்டி விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்ல நீங்க சொல்ல வேணாம், மக்கள் எல்லாரும் நான் சுனிதாக்கு பார்ஷியாலிட்டி காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, நான் உங்களுக்கு ஃபேவரிசம் பண்றேன்னு நினைக்கிறாங்க. உன்னி சுனிதா அப்படியெல்லாம் இல்ல சார், இது என்னோட ஒரு அன்போட வெளிப்பாடு அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. சரியும் விஜய் சேதுபதி சரி போய் தொலை பேசி தொலை அப்படிங்கிற மாதிரி கவிதையை சொல்ல சொன்னாரு. சுனிதாவும் சொல்லி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொடுத்தாரு முத்துக்கு, தர்ஷிகாக்கு, தர்ஷிகாவோட கேப்டன்சி அண்ட் அவங்களோட டாஸ்க், முத்துவோட டாஸ்க், எல்லாருமே இந்த வீக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes அப்ரிசியேஷன்லயே முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி நம்மளோட கில்லர் காயின் டாஸ்க் லாஸ்ட் வீக் நடந்துச்சுல, அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. ஸோ இதுல வந்து நீங்க கரெக்டா விளையாடுனீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுல எல்லாருமே கரெக்டா தான் விளையாடணும்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சரி கேர்ள்ஸ் டீம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ கேர்ள்ஸ் டீம்ல என்ன சொன்னாங்க, இல்ல ஜாக்லின் சொன்னாங்க அவங்க கரெக்டா விளையாடல, அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எங்களை வந்து தாக்கி விளையாடினாங்க, டாமினண்டா இருந்துச்சு, இது வந்து பார்க்கவே நல்லா இல்லை, எங்களால் அவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியல, அந்த மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க. அண்ட் தர்ஷிகாவும் அதான் சொன்னாங்க. சுனிதா கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து விளையாடினது உங்களுக்கு மேன் ஹேண்ட்லிங்கா இருந்துச்சா, இல்லை ஓகே அது வந்து ஸ்போர்ட்டிவா இருந்துச்சான்னு கேட்டப்போ, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, கேமா தான் இருந்துச்சு, கேமுக்காக தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சுனிதா சொல்லிட்டாங்க. பட் ஆனந்தி, தர்ஷிகா, அப்புறம் நம்மளோட ஜாக்லின், பவித்ரா இவங்க எல்லாருமே அதை அப்போஸ் பண்ணாங்க. இல்லை அவங்க வந்து பிளான் பண்ணி விளையாடினாங்க, கேர்ள்ஸ் என்ன ஆனாலும் வின்னே பண்ணக்கூடாது அப்படின்னு விளையாடினாங்க, எங்களால் அவங்களை கூட போராடி இதில் ஜெயிக்க முடியல, ஏன்னா இது ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க், அவங்க எல்லாருமே எங்களை விட ஸ்ட்ரென்த்தாகவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாய்ஸ் டீமில் கேட்டப்போ நாங்கள் வின் பண்ணணுங்கிறது மட்டும்தான் எங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்போது விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிக் பாஸ் சுவாரஸ்யமாக விளையாடுங்க அப்படின்னு 2-3 times சொன்னாங்க, அப்போ கூட நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றலையே, உங்களுக்கு அப்படி தோணவே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தார். பாய்ஸ் டீமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து வின் பண்ணணும், இந்த வாட்டி பாஸை எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் மனசில் இருந்து
நடந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ இந்த கேமுக்கு யார் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்தாங்கன்னு கேட்டப்போ, ஆஸ் யூஷுவல் நம்ம முத்து எல்லாரும் கை காட்டி விட்டுட்டாங்க. அவர் தானே எல்லாமே உங்களுக்காக பிளான் பண்ணி தராரு. ஸோ அவரை கை காட்டி விட்டுட்டாங்க. அவருமே ஆமா நான் தான், அவர் மேலே பிளேம் எடுத்துட்டாரு. பட் சேதுபதி என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து பிளேமை நீங்கள் எடுத்துக்க கூடாது, நீங்கள் சொல்லியிருந்தாலும் அவங்க மாற்றி விளையாடி இருந்திருக்கணும். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, பாய்ஸ் டீமில் யாருக்குமே சுயமாக சிந்திக்கிற ஒரு இது கிடையாது. ஒருத்தர் சொல்றதையே நீங்கள் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறீங்க, இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, அந்த மாதிரி சேதுபதி சொல்லியிருந்தாரு. ஸோ கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க, பாய்ஸ் டீம் விளையாடினது நல்லா இல்லை அப்படின்னு. அதை பாய்ஸ் டீம் அக்செப்ட் பண்ணாங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.